வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜஸ்ட் ஹிந்தி. நாம் வந்து இப்போது ஹிந்தியில் இருக்கக்கூடிய கான்சனன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ கான்சனன்ஸ் எழுத்துக்களுக்குரிய அந்த மெய்யெழுத்துக்களுக்குரிய உயர்மை எழுத்துக்கள், அதாவது தமிழில் காக்கா கிக்கி வரிசைன்னு சொல்கிறோம்ல, அதுதான் வரிசையாக பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து நம்ம முதல்ல கா வரிசை எடுத்துக்கிட்டோம். அதில் கேஏ பார்த்தாச்சு, கேஹெச்ஏ அந்த எழுத்துக்கும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த எழுத்து ஜிஏ வருது இல்லையா, கா வரிசையில் அடுத்த எழுத்து ஜிஏ. வாங்க இந்த வீடியோவில் அதுக்கு எப்படி காக்கா கிக்கி வரிசை எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஜிஏ அப்படிங்கிற எழுத்துக்கு நம்ம பார்ப்போம். சரியா, ஜிஏ இந்த எழுத்து முதல்ல நம்ம எப்படி பார்த்தோம், அதாவது ஜே மாதிரி போட்டு ஒரு கோடு. இந்த எழுத்து ஒரு கோடோடைய வரக்கூடிய எழுத்து, அதாவது இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த ஒரு எழுத்து. சரியா, அடுத்து கா, க கா. அப்போது இந்த எழுத்து போட்டுடுறோம், எழுத்து போட்டுடுறோம். ஆஸ் யூஷுவல் ஆவண்ணா சவுண்டுக்கு என்ன செஞ்சோம், ஒரு துணைக்கால் கா. கி, கி குரில். எழுத்து போட்டுடுறோம். இந்த எழுத்துல இந்த வழக்கமாக பார்த்தோம் இல்லையா நம்ம, அந்த துணைக்கால் அப்படிங்கிறது என்னாகும், அந்த துணைக்கால் வந்து அப்படியே முன்னாடி எழுத்துக்கு முன்னாடி பிளேஸ் ஆயிரும்னு பார்த்தோம் இல்லையா. இங்கே ஆரம்பிச்சு அந்த கோடு, இந்த கோடு எழுத்தோட இதில் டச் பண்ணி கீழே இறங்கிது. கி குரில். நெக்ஸ்ட்டு கீ, கீ. க நெடில், இஎன்ஆர் சவுண்டுக்கு நம்ம என்ன பார்த்தோம், துணைக்காலு எழுத்துக்கு அடுத்து பிளேஸ் ஆகும். இப்போ எழுத்துலேருந்து அந்த கோடு இப்படி இறங்கும், கீ கீ நெடில். கு, கு குரில். கு இல்லை, கு இல்லை, கு. உங்களுக்கு உச்சரிப்பு இப்போ வந்து புரியும்னு நினைக்கிறேன். முதல்ல பார்த்தது கேஏ கு அப்படின்னு சொல்லணும், இந்த இடத்துல வந்திருந்தா கேஹெச்ஏ கு அப்படின்னு சொல்லணும். ஜியூன்னு வர்றதுனால நம்ம எப்பயும் போல சொல்லுவோம்ல, க சவுண்ட், அதனால கு. எழுத்து ஊனாவுக்கு கரெக்ட், நம்மளை பார்த்து ஒரு சுழி கு. நெக்ஸ்ட் கு, கு நெடில். எழுத்து இங்கே வச்சு இப்படி, குரில் வந்து இப்படி, நெடில் இப்படி. கு, அ, ஆ, இ, ஈ, உ, உ, ரு. அப்போ ஸ்பெல்லிங் க்ரு, அதாவது இந்த பேசிக் ஸ்பெல்லிங் வந்து மாறாமல் எல்லாத்துக்கூடையும் வரும். எல்லா சவுண்டுக்கும் இந்த பேசிக் ஸ்பெல்லிங் என்னவோ மாறாது. இந்த எழுத்தோட உச்சரிப்பு ஸ்பெல்லிங் என்னது, க. அப்போ அந்த ஜி சவுண்ட் மாறாது. அப்போ அந்த ஜியோட ருங்கிற எழுத்துக்குரிய ஆர் யூ சேர்ந்து வந்தது. இப்போ க்ரு, க போடுறோம். இது இப்படி சிம்பல், இது இப்படி சிம்பல். ரு எப்படி சிம்பல், சுழிவே இல்லாமல் ஒரு சி, க்ரு. நெக்ஸ்ட் கே, கே எழுத்து நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏ சவுண்டு. எழுத்து கரெக்ட், நீங்களே எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுத்து, எழுத்து மேலே ஒரு கொம்பு, எழுத்து மேலே ஒரு கொம்பு, கே. கை, கை எழுத்து, எழுத்து மேலே ரெண்டு கொம்பு, எழுத்து மேலே, அதாவது எழுத்துங்கிறது இந்த கோடோடு சேர்த்து அது மேலே ரெண்டு கொம்பு, கை. நெக்ஸ்ட் கோ, கோ ஓ சவுண்ட். இப்போ ஓ சவுண்ட் வந்துருச்சுனாலே எழுத்து ஒரு துணைக்கால், இந்த துணைக்காலில் ஒரு கொம்பு, துணைக்காலில் ஒரு கொம்பு, கோ, கோ. அடுத்தது அவ், ஸோ கவ், கவ், கவ். எழுத்து துணைக்கால், இந்த துணைக்காலையே ரெண்டு கொம்பு, கவ், கவ். அ, ஆ, இ, இ, உ, உ, ரு, ஏ, ஐ, ஓ, அவ், அம், ஸோ கம். எழுத்து மேலே புள்ளி, இதோட உச்சரிப்பு கம். அடுத்தது கஹ, எழுத்து தலைக்கோடு, தலைக்கோடு ரெண்டு புள்ளி சைடில், இதோட உச்சரிப்பு
கஹ. அஹ சவுண்டுக்கு ஹெச்ஏ, கவுக்கு ஜிஏ. ஓகேவா? இப்போ பாப்போங்க. க, கா, கி குரில், கி, கு, கு, கிரு, கே, கை, கோ, கௌ, கம், கஹ. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம கான்சன்ஸில் இருக்கக்கூடிய காவரிசையில் இருக்கக்கூடிய மூணாவது எழுத்தான ஜிஏ அப்படிங்கிறதுக்கு காக்கா கிக்கி வரிசை பார்த்தோம். காக்கா கிக்கி வரிசை ஹிந்தியில் என்ன சொன்னேன், பாரக் கடி, ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ஜஸ்ட் ஹிந்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இண்டிகேட் பண்ணும், நீங்கள் உடனே பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக படிங்க, எளிதாக பேசுங்கள்.